மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். புளி எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 4 தக்காளி, பூண்டு 2, 3 பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நான் வந்து வதக்கி அரைச்சிக்க போகிறேன். தேங்காய் தனியாக அரைச்சிக்கலாம். குழம்பு தூள் நான் வந்து சீரகம், மிளகு, தனியா, மிளகாய், வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, எண்ணெய். நம்ம இப்போ இதை வதக்கி அரைச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை இதை நான் எல்லாம் வதக்கிட்டுருக்கேன். இதை வதக்கி அரைச்சி போட்டோன்னா குழம்பு இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே போடுறதுக்கு பதிலாக இதை நான் ஆற வச்சு தான் அரைக்கணும். எலுமிச்சை சைஸு புளி எடுத்துருந்தேன் இல்லையா, அதை இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளியில் வந்து குழம்பு தூள், மஞ்சள் தூள் இதை கரைச்சிக்கலாம். கரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் அரைச்சிருந்தது. புளியில் குழம்பு தூள், மஞ்சள் தூள் கலந்தது. தேவையான அளவு உப்பு, இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். மசாலா
10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் நான் அரைச்சி வச்சிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் தான், இதில் வேற எதுவும் போடல. ஒரு அரை மூடி தேங்காய். மீனை போட்டுக்கிறேன். மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த மீன் வேகிற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.